இந்த இடத்துல யோக பங்கம் என்பது எல்லா நிலைகளிலும் மிக முதன்மையானது பலன் அறிவதற்கு நம்ம இப்போ ரெண்டு வாரமா என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பலன் அறிவதில் வரக்கூடிய சூட்சுமங்கள் பலன் அறிவதில் வரக்கூடிய சூட்சுமங்கள்னு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பலன் அறிவதில் வரக்கூடிய சுட்சுமங்கள்னு நம்ம வந்து எழுதுகிறோம் இல்லையா அதற்கான ஒரு கன்டினியூட்டியாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ பங்கம் அறிவது எப்படி யோக பங்கம் அறிவது எப்படி ஒரு யோகம் என்பது எப்படி உண்டாகிறது இணைவு சேர்க்கை அமைப்பின் அடிப்படையில் யோகம் உண்டாகிற நிலமில்ல யோக பங்கம் எப்படி அறி உண்டாகுது யோக பங்கம் ஒரு யோக கிரகம் ராகு கேதுவோடு சேருவது யோகர் யோகர் ராகு கேதுவோடு சேருவது இதில் விதிவிலக்கு சனி செவ்வாயை சொல்லிடுவேன் கேதுவோடு சேர்ந்து யோகர் ராகு கேதுவோடு சேருவது யோகர் அல்லது யோகம் யோகர் அல்லது யோகம்னு சேர்த்துக்கலாம் ராகு கேது இணைவு ஃபுல்லா இது பாடமாக வரும் யோகர் ராகு கேது இணைவு கூட வச்சுக்கங்க யோகர் அஸ்தமனம் இந்த அஸ்தமனத்துக்கு என்ன நிவர்த்தி சுபத்துவம் அப்ப அந்த இடத்துல யோக பங்கத்துக்கு ஒரு கிளாஸ் தனியா நடத்திடுறேன் யோகர் அஸ்தமனம் யோகர் வகை யோகர் நீச்சம் யோக யோகம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்ப யோகர் யோகம்னு வேண்டாம் இந்த இடத்துல யோகர் வச்சுக்குவோம் யோகம் வேண்டாம் வார்த்தைகளை வித்தியாசமா சொல்றேன் தகுந்த விதத்தில் புரிஞ்சுக்கணும் அன்பு மாணவர்களே யோக பங்கம் அறிவது எப்படி யோகம் என்பது வேறு யோகர்கள் என்பது வேறு யோகம் என்பது இரண்டு இணைவுகளை யோகம் என்று சொல்லுகிறோம் அந்த இணைவுகள் என்பதன் அடிப்படையில் யோகர்கள் என்பவர்கள் இணைந்தவர்கள் என்பதன் அடிப்படையில் சொல்லலாம் அப்ப ஒரு யோக கிரகம் ஒரு யோக கிரகம் ராகு கேதுவோடு இணையும் பொழுது இந்த இடத்துல செவ் சனி செவ்வாய் கேதுவோடு தனித்தனியாக இணைவதை நான் சூற்றமானு சொல்கிறேன் அதை நீங்கள் பேசிக்காக ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்போ யோக கிரகங்கள் ராகு கேதுவோடு இணைகிறது இந்த யோக கிரகங்கள் அஸ்தமனமோ பகை நீச்சமோ ஆகியிருப்பது நல்லதல்ல இதற்கும் இதற்கும் சுபத்துவம் தான் இந்த ராகு கேதுக்களோட யோக கிரகங்கள் கூட சுபத்துவம் அதற்கு ஒரு விதிவிலக்கு யோக எல்லாத்துக்குமே சுபத்துவம் விதி விளக்கு தான் அது போக நான் சொல்லித்தரப்போகிறேன் அப்போ யோகம் ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த இடத்துல நான் யோகர்னு சொல்லணேன் தர்மகர்மாதிபதி யோகம் ஆறு எட்டு பன்னெண்டு மூன்றில் யோக பங்கம் அதே நேரத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாமல் யோகங்கள் ஏற்படும் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அவைகள் கேந்திரத்தில் இருந்தால் தான் யோகங்கள் குருச்சந்திர யோகங்கள் கேந்திர கோணத்தில் இருந்தால் தான் யோகங்கள் விபரீத ராஜ யோகம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் அப்போ எந்தெந்த யோகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நல்ல யோகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை பஞ்சமகாபுருஷ யோகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாது எப்படி கேந்திரத்தில் இருந்தால் தானே அது யோகம் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒன்பது பத்து கூடியவர்கள் இணைதல் ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் நடக்கும் அப்போ அந்த ஆறு எட்டு நடக்கிற யோகம் பங்கம் அடையும் சரியா அப்போ இது ஒவ்வொன்றா யோகர் ராகு கேதுவோட இணைவு அப்போ யோகர் ராகு கேதுவோட இணைவு அல்லது சனி செவ்வாய் ஆ இன்னொன்று போட்டுருவோம் நாலு நிபந்தனைகளை குட்பட்டு யோகர் பாப இணைவு பாபர் இணைவு சனி செவ்வாய் இணைவு இது முற்றிலும் இருள் புல் டார்க் முழு பாவத்துவம் இது ஆஃப் டார்க் இதுல ஆதிபத்தியம் முழுமையாக கெடும் இதுல ஆதிபத்தியம் மாறும் எவ்வளவு விஷயங்களை சொல்றேன் கேளுங்க இப்போது சந்திர அதியோகத்தில் ராகு கேதுக்கள் இணைஞ்சிருக்கையா இதை விட்டுருங்கய்யா ஒரு நல்ல யோகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஒரு ஒரு யாரோ லேடி கேட்டிருந்தாங்களே தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ராகு கேதுக்கள் சேர்ந்துருந்தாங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை இதையும் சொல்லலாம் ஏன்னா இப்போது நான் போட்ட அந்த விருச்சிக லக்கணத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள் சூரியன் சந்திரன் தான் இப்போது நாம் போட்டிருந்த இந்த இதுலேயும் தர்மகர்மாதிபதிகளுக்கு சூரியன் சந்திரன் தான் வேறொரு கிரகங்களை தர்மகர்மாதிபதிகளாக போட்டு கடக லக்னம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தர்மகர்மாதிபதி யோகம் வரப்போகிறது அவ்வளோதான் தர்மகர்மாதிபதிகள் குருவும் செவ்வாயும் சுக்கரனுடைய வீட்டில் சேர்ந்துருக்கிறாங்க செவ்வாதசை ராகதசை குருதசை வரணும் அப்போ செவ்வாதசை ராகுத குருதசை நல்ல பருவத்தில் வரக்கூடியதாக எங்கே போடணும் செவ்வாதசை ராகுத குருதசை தர்மகர்மாதிபதிகள் பதினோராம் இடத்தில் இருக்கிறார்கள் லக்னாதிபதி இந்த இடத்துல பௌர்ணமியை நோக்கி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த ஜாதகம் மிக அருமையான ஒரு யோக ஜாதகம் இந்த ஜாதகத்தில் எந்த விதத்துலேயோ பங்கத்தை ஒரு இடத்துல பங்கமாகவே போட்டுக்கிறாந்தான் எட்டில் சனினே போட்டுக்குவோம் எட்டில் சனின்னா லக்னாதிபதியை பார்க்குறார் லக்னாதிபதியை பார்த்தாலும் கூட லக்னாதிபதி வலு விளக்க மாட்டார் சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் மங்கள யோகத்திலும் இருக்கிறார்கள் இந்த இடத்த பாருங்க மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த இந்த இடத்துல என்னென்ன ஏற்படுகிறது மங்கள யோகம் மங்கள யோகம் கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அந்த கஜகேசரி யோகம்னு சொல்லலாம் குருச்சந்திர யோகம் கோணங்கள்ல இருந்தா தான் தர்ம கர்மாதிபதி யோகம் இத்தனை யோகமும் பங்கம் ராகு கேதுவால் பங்கம் அந்த சகோதரி இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க பேர் மறந்துட்டேன் அந்த சகோதரி கேட்ட அந்த அமைப்பு இப்ப அப்படியே வந்துருச்சு லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி கிட்டத்தட்ட பங்குனி உத்தர சந்திரனாக இருக்கிறார் என்னமோ தெரில மீனத்துல சந்திரன் மீனத்துல சந்திரன் நம்ம இவர் நாவலடி பழனியாண்டி கேட்டதுல என்னமோ தெரில அதுலேயே போட்டுக்கிட்டு இருக்கேன் மீனம் சம்மந்தப்பட்டதாகவே வருது எல்லாமே இப்போ இந்த இடத்துல மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம் மகம் பூரம் உத்தரம் மகத்தில் ஒரு என்ன வரும் மகம் ஒன்றா பாதம் சூரியன் இதுலேயே போட்டுடுறேன் சூரிய தசை ஒரு மூணு வருஷம் கேது தசை மூணு வருஷம் சுக்கரதசை இருபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசை இருபத்தி ஒம்பது வயசுலேருந்து சந்திரதசை முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி முப்பத்தி வயசில் இருந்து செவ்வாயசை ஆரம்பிக்கும் ராகுதை ஆரம்பிக்கும் குருதசை ஆரம்பிக்கும் இந்த இடத்துல செவ்வாயும் குருவும் பங்கத்தை அடைகிறார்கள் இந்த நிலமையில் இது ஒரு சிக்கலான ஒரு உயரிய கா உயரிய நுட்பம் சிக்கலான உயரிய நுட்பம் என்பதை அடிக்கடி என்னுடைய லைவ் அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் தர்ம கர்மாதிபதிகள் இந்த இடத்துல பங்கத்தை அடைகிறார்கள் இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதிகள் பலன் தர மாட்டார்கள் ஆக இந்த இடத்துல நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் தர்மகர்மாதிபதி யோகம் இப்போ செவ்வாதசை உங்களுக்கு முப்பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த இடத்துல தர்மகர்மாதிபதிகள் கண்டிப்பாக நல்ல விதமாக செயல்பட்டாக வேண்டும் என்ன செயல்பட்டாகணும் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சுவருடைய வீட்டில் அமர்ந்து உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த அமைப்பு சரியான பருவத்தில் இவர்களுக்கு செவ்வாதசை சரியான பருவத்தில் இவர்களுக்கு வருது இந்த செவ்வாதசை சரியான பருவத்தில் வருதுனாலே அதுக்கடுத்து வரக்கூடிய குருதசையும் மிகப்பெரிய ஒரு யோக பலனை இந்த கடகலக்கணக்காரருக்கு லக்னாதிபதியும் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தரணும் ஆனால் இந்த இடத்துல தான் ராகுவோடு சேர்ந்த இவர்கள் இருவரும் குருவும் செவ்வாயும் யோகத்தை தருவதற்கு தகுதியற்றவர்களாக பங்கமுள்ளவர்களாக ஆகிறார்கள் குரு இங்கே இந்த இடத்துல ஒரு குருவுக்கு என்ன போட்டுக்கலாம் குரு வந்து ஒரு எட்டு டிகிரியில் இருக்கிறான்னு போட்டுக்கலாம் அங்கே ராகு ஒரு பதினைந்து டிகிரிக்குள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கலாம் அதற்கடுத்து இருபத்தோரு டிகிரியில் செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுக்கலாம் செவ்வாய் இருபத்தோரு டிகிரி குரு எட்டு டிகிரி ராகு பதினைந்து டிகிரி இந்த இடத்துல யோகம் முழுமையாக பங்கத்தை அடைந்து விட்டது நடுமத்தி அமைப்புகளில் இந்த பக்கம் குருவுக்கும் அந்த பக்கம் செவ்வாய்க்கும் ஒரு பதிமூன்று டிகிரிக்கு நடுவுல கரெக்டா வந்து ராகு மாட்டிக்கிட்டாரு அவர் ராகு குருவை பீடித்திருக்கிறார் செவ்வாயை பீடித்திருக்கிறார் இவர்களுடைய தர்ம கர்மாதிபதி யோகத்தை பீடித்து அப்படியே கபலீகரம் பண்ணிவிட்டார் இந்த இடத்துல மங்கள யோகமும் செயல்படாது கெஜகேசரி யோகமும் செயல்படாது தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படாது எந்த யோகமும் செயல்படாமல் ராகு தருகின்ற ராஜயோகம் மட்டும் இந்த இடத்துல செயல்படும் இது ஒரு வகையான ஜாதகம் இந்த இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் அமைந்திருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் அமைந்திருக்கிறது இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சனி சுக்கர மூணு பேரையுமே அசமனப்படுத்திட்டார் சூரியனை பதினைஞ்சு டிகிரியில் போடுங்க சூரிய பதினைந்து டிகிரி சுக்கிரன் இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று டிகிரின்னால் சுக்கரன் கொஞ்சம் உயிரோடு இருப்பார் இருபத்தி மூணு டிகிரின்னா சுக்கரன் உயிரோடு இருப்பார் அவரை கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே போட்டுக்குவோம் இருபது டிகிரி ஏன்னா ஒம்பது டிகிரியில் அஸ்த அவர் அஸ்தமனம் எட்டு டிகிரியில் கொஞ்சம் அவர் ஓரளவுக்கு உயிரோடு தான் இருப்பார் இருபது டிகிரி இவர் இங்கே அஸ்தமனத்தை அடைந்து விட்டார் இங்கே சனி பதினெட்டு டிகிரி செவ்வாய் ஒன்பது டிகிரி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாருமே சூரியனால் அஸ்தமனத்தை அடைஞ்சிட்டாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரே ஒரு நிவர்த்தி நான் இங்கே பரிவர்த்தனைலாம் நிவர்த்தினுவேன் அதெல்லாம் நிவர்த்தி வந்து இந்த அமைப்பு கிடையாது ஸ்தான அமைப்புகளோ ஆதி காரக காரக அமைப்புகள் கெட்டு தான் போகும் பரிவர்த்தனை என்பது ஒரு நிலையில் காரக அமைப்புகளை கொடுக்கும் ஆதிபத்திய அமைப்புகளை இழக்கும்னுவேன் இந்த அமைப்புகள்லாம் அஸ்தமனத்துக்கு முன்னாடி செயல்படாது ஆக இந்த இடத்துல சுபத்துவம் ஒன்றுதான் விதி வழக்கு இந்த இடத்துல குரு இருந்தா ஒரு நிலமை ரெட்ட நிலையா குருவை போட்டுடுறேன் இப்போ இந்த இடத்துல குருவை எடுத்துருவோம் யோகம் யோக பங்கம்னு சொல்லுவோம் சரி இந்த இடத்துல பாருங்க லக்னத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கின்றன லக்னத்தை நால்வர் பார்க்கிறார்கள் லக்னாதிபதியும் லக்னத்தை பார்க்கிறார் லக்னாதிபதி பதினைந்து டிகிரியில் இருக்க சுக்கரனை அவர் அஸ்தமனம் பண்ணியிருப்பது நல்லது குட் சுக்கரனை அஸ்தமனம் பண்ணி அடைந்த அந்த லக்னாதிபதி சனியால் கெடுகிறார் பேடு செவ்வாயை அவர் அஸ்தமனம் பண்ணியிருக்கிறது குட்டு ஏன்னா அவர் வந்து அவருடைய நண்பர் தான் இந்த ஜாதகத்துடைய ராஜ யோகாதிபதியை அவர் அஸ்தமனம் பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் டெட்டு தர்ம கர்மாதிபதி யோகம் செய்யாது ஏழாம் இடத்துல கேந்திரத்தில் கோணாதிபதி கேந்திராதிபதி இருவரும் இணைந்து தர்ம கர்மாதிபதிகள் லக்னத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு சனியின் இணைவாலும் கிரக இணைவு வந்துருச்சா சனியின் இணைவாலும் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த இந்த அமைப்பு இந்த இதுக்குள்ளே இந்த டிகிரியை நோட் பண்ணிட்டீங்களா இப்போ இதுக்குள்ளே இருக்கின்ற யோக அமைப்புகளை சொல்கிறேன் இதை இது இது பண்ணிட்டீங்களா சரி அஞ்சு டிகிரி எட்டு டிகிரின்றதை போட்டுட்டேன் அப்போ இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது மிருக மங்கள யோகம் இருக்கிறது இந்த ரெண்டு அமைப்பும் டெட் ஆகிடும் சூரியனும் சனியும் சேர்ந்த அமைப்பு துர்யோகம் தகப்பனுக்கும் உங்களுக்கும் உள்ள அரசுக்கும் உங்களுக்கும் உள்ள ஆளுமைத்திறனுக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த சூரிய சனி இணைவு இந்த இடத்துல பங்கம் அடைகிறது கெட்ட யோகம் பங்கம் அடைகிறது இந்த இடத்துல சூரியனும் சனியும் இணைகின்றதால் ஏற்படுகின்ற தந்தையால் கிடைக்க முடியாத ஆதரவு அன்பு தந்தையின் இரு உன்னு ஒன்றும் இல்லாத தகப்பன் இந்த அமைப்பு அங்கே சூரியன் சுக்கிரனை சுபத்துவம் அடைத்து அதாவது சூரிய சுக்கிரர்களுக்கு நடுவே சூரிய சனிக்கு நடுவே சுக்கிரன் புகுந்ததால் தந்தையை உயிருடன் விடக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல அசுப யோகம் பங்கத்தை அடைகிறது